அடுத்து திருமதி கோகிலா. வணக்கம் சார். வணக்கம். ஹலோ சார், நான் வந்து கோகிலா பேசுறேன் சார். இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு இல்ல பிரைவேட் ஸ்கூலு, இந்த ஸ்டடீஸ் எல்லாம் வந்து பிரைவேட் ஸ்கூல் அந்த லெவலுக்கு வந்து பிரைவேட் ஸ்கூல் சாரி கவர்மெண்ட் ஸ்கூலும் வந்துரும் அப்படின்னு சொல்றாங்களே, இன்னும் கொஞ்ச நாள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் டிமாண்ட் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே சார், அது எந்த அளவுக்கு சார் பாசிபிள், அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ரொம்ப நாளா நானும் அதை சொல்லிட்டு இருக்கேன், பிரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலா கவர்மெண்ட் ஸ்கூலும் வரணும்னு. நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். இப்ப அங்க அரசாங்கத்துல சம்பளம் வாங்குற யாரும் அரசாங்க பள்ளியில சேர்க்கறது இல்லை. நீங்க டெபினேஷனே அப்படிதான், எது அரசு பள்ளினா எங்க அரசாங்க ஊழியர்களுடைய குழந்தைகள் படிக்கலையோ அது அரசு பள்ளின்றது. அங்க இருக்கிற ஆசிரியர்களுடைய பள்ளிகள்ல அந்த ஸ்கூல்ல தம் பசங்களுக்கு சேர்க்கறது இல்லை. அப்புறம் எப்படி பொதுமக்களுக்கு நம்பிக்கை வரும்? அதை பண்ணணும், அதுக்கு வேண்டிய அளவுக்கு அவர்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சணும். அங்கே என்னென்ன தேவைகள் இருக்குன்னு பார்த்து அதை பண்ணி, டீச்சர்ஸ் வந்து நிறைய அவங்களுக்கு டீச்சர்ஸ் ஆப்சன்ஸ் அதிகமாக இருக்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான். ஒரு கணக்கு போட்டு 50% ஆப்சன்டீசம் சொல்லியிருக்காங்க. ஒரு நேரம் திடீர்னு போய் பார்த்தீங்கன்னா 50% வந்து ஆசிரியர்கள் இருக்கிறது இல்லை. நாங்கள் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி இன்னும் கொஞ்சம் இன்ஸ்பெக்ஷன் நல்லா வந்து சம்பளம் நல்லா கொடுக்குறோம், பிரைவேட்டை விட கவர்மெண்ட் தான் சம்பளம் கொடுக்குறோம். ஆனால் இந்த காரணங்களால இன்ஸ்பெக்ஷன் தான் முக்கியமானது, அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அவங்க தேவையானதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கொடுக்கணும் அவங்களுக்கு. இன்னும் பல பேருக்கு, நான் படித்த ஸ்கூலுக்கு ஒரு நாள் போயிருந்தேன், அங்கே போய் எல்லாரும் டீச்சர்ஸ்லாம் கூட்டம் போட்டு, ஏன் நமக்கு பர்சன்டேஜ் ரொம்ப குறையுது, 55% தான் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க. ஒன்று டீச்சர் இல்லை, அல்லது அதுக்கு பதில் ஆள் போடல, எலக்ட்ரிசிட்டி கிடையாது. எலக்ட்ரிசிட்டி இருக்கு ஆனால் அவங்க பயன்படுத்துறது இல்லை. நாங்கள் ஹெட்மிஸ்டர்ஸ் கூப்பிட்டு கேட்டேன், ஏன் எலக்ட்ரிசிட்டியை விட மாட்டேன்றீங்க? அது போனால் இது பில் வரும் சார், நாங்கள் இந்த பில் கட்டுறது எங்கள் பணம் இல்லைன்றாங்க. இப்படி பல விதமான பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் சால்வ் பண்ணி அவங்கள முன்னா நிச்சயமா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வர முடியும், தனியாருக்கு ஈக்குவலா வர முடியும். ஒரே சிலபஸ் தானே இல்ல சார், சிலபஸ பொறுத்த வரையும் இப்போ சிபிஎஸ்இக்கு விட நல்லா இருக்கு அந்த சிலபஸ் அப்படிங்கிறாங்க. கவர்மெண்டோட சிலபஸ் வந்து நல்லா இருக்கு, கவர்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க, சிலபஸ் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நிறைய சிலபஸ்ல ரொம்ப அட்வான்ஸ்டா இவங்களை விட சொல்ல போனா கவர்மெண்ட் தான் நல்லா கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சிலபஸ் பண்ணிட்டாங்க, இப்போ இந்த டீச்சிங் லேர்னிங் process இம்ப்ரூவ் பண்ணனும். ஓகே ஓகே சார், தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ். அடுத்து திருமதி அமுதா ரமேஷ். வணக்கம் சார். வணக்கம். உங்க 80th பர்த்டேக்கு நாங்க வந்து விஷ் பண்ண மாதிரி 100th பர்த்டேக்கு வந்து விஷ் பண்ணுவோம் as a team. எனக்கு ஒரு க்வெஸ்சன், நான் வந்து என்னோட ஸ்கூலுக்கு ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங் போவேன். அப்ப அவங்க கேக்குற ரொம்ப இன்டெலிஜென்டா க்வெஸ்சன்ஸ் கேக்குறாங்க. எனக்கு வந்து பயாலஜி பிடிக்கும், அட் த சேம் டைம் எக்கனாமிக்ஸும் பிடிக்கும், ரெண்டும் சேர்ந்து நான் கோர்ஸ் காலேஜ்ல பண்ண முடியுமா அந்த மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. இப்போ யூஎஸ்ல எல்லாம் ஒரு 10 சப்ஜெக்ட் கொடுத்து சாய்ஸ் கொடுப்பாங்க, உங்களுக்கு இந்த செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரு கோர்ஸ் பண்றதுக்கு. ஒரு 10 சப்ஜெக்ட்ஸ்ல ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கலாம், அது சிலது இன்டர் ரிலேட்டடா கூட அந்த டைம் இல்லாத மாதிரி தோணும், பட் ஜாப் போனாங்கன்னா நிச்சயமா தேவைப்படும். ஏன்னா வேலை செய்யும் போது ஒரு ஃபீல்ட்ல மட்டும் எக்ஸ்பர்டைஸ் இருந்தா பத்தாது, சில டிஃபரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் தேவைப்படும். அதன் மாதிரி இந்தியால ஏன் கொண்டு வரல அவங்க? இந்தியால இப்போ இன்ஜினியரிங் எல்லாம் நாங்க அதை பண்றோம், ஃபுல்லி ஃபிளெக்சிபிள் கிரெடிட் சிஸ்டம்னு வச்சிருக்கோம். அதுல வந்து கோர் சப்ஜெக்ட்ஸ் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் பிரிச்சிருக்கோம், அவங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம் எந்த சப்ஜெக்ட் வேணுமோ அதை பண்ணிக்கலாம். அதே மாதிரி தே கேன் சூஸ் தி ப்ரொஃபஸர் ஆல்சோ, சப்ஜெக்டும் சூஸ் பண்ணலாம், ப்ரொஃபஸரை சூஸ் பண்ணலாம், டைமிங் கூட சூஸ் பண்ண முடியும், மார்னிங்கா ஈவினிங்கா அந்த மாதிரி. இது மாதிரி இன்னும் லிபரல் ஆர்ட்ஸ் கொஞ்சம் பேர் இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்காங்க, யூஎஸ் மாதிரி இன்னும் அந்த அளவுக்கு வரல. நாங்களே கூட இப்போ அந்த மெக்கானிக்கல் படிக்க இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் ஆஃபர் பண்றோம், ஆர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் ஆஃபர் பண்றோம். அவங்களுக்கு எல்லாரும் கொஞ்சம் அதை பத்தியும் தெரிஞ்சிருக்கணும், எக்கனாமிக்ஸ் பிலாசபி அது மாதிரி சைக்காலஜி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், அதையும் ஆஃபர் பண்றோம். இன்னும் கொஞ்சம் நிறைய யூனிவர்சிட்டிஸ் அதை பண்ணணும், காலேஜஸ் பண்ணணும். நமக்கு இந்த அஃபிலியேட்டிங் சிஸ்டம் இருக்கிறதுனால அந்த பிரச்சனை இருக்கு, உலகத்துல வேற எங்கேயும் கிடையாது அஃபிலியேட்டிங் சிஸ்டம், இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ்ல மட்டும்தான் உலகத்துல. இங்க வந்து அந்த அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, யூனிவர்சிட்டி என்ன சொல்லுதோ அதான் அவங்க செய்யணும். அது இல்லாம கொஞ்சம் மாத்தி அவங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்து ஆட்டானமி கொடுத்து
அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணுங்க வெஸ்டர்ன் சிஸ்டம் தான் அவங்க நிச்சயமா பண்ண முடியும் நீங்க சொல்றது நல்ல யோசனை பண்ணலாம் அது நீங்க சொல்றது ப்ரொபசரா கூட சாய்ஸ் பண்ணலனா எனக்கு வேற எங்கயோ நான் கேள்விப்பட்டது இல்ல விஐடில தான் விஐடில பண்றோம் ஏன்னா ஒரே சப்ஜெக்ட் வந்து 4-5 பேர் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்ப எந்த ப்ரொபசர் வேணுமோ அவங்கள சாய்ஸ் பண்ணிக்கோ சோ அதுதான் புரியுது ஏன் விஐடி மத்த கல்லூரியில இருந்து தனிச்சு நிக்கதுன்னு இப்பதான் தெரியுது இப்போ நீங்க சொன்னதை வச்சு புரிஞ்சுக்க முடியுது நன்றி